சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே ஓம் கம் கணேசாய நமஹ. எனங்க உங்க ஆசிர்வாதத்துல நானும் நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்குங்க. Hey, Vadan, got on. Hey, Vadan, come on. Raise your punches. Watch. Okay, okay. Hey, Vadan, why aren't you concentrating? What happened to you, man? Sorry. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ண. உன் கான்சென்ட்ரேஷன் இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ண. ஆமாட்டா, இங்கே இல்லை, எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா. அவன் ஆமாங்கிறான், நீ இல்லைங்கிற. விஜய், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவன் தான் மூட் அவுட்டாக இருக்கான். அவன்ட்டு என்னன்னு கேளுங்க. ஏண்டா, அண்ணன் கேட்குறான்ல, என்னன்னு சொல்ல. வாய் திறந்து சொல்லேண்டா. இல்லைம்மா, இன்னைக்கு எங்கள் காலேஜில் ரன்னிங் ரேஸ் ஃபைனல்ஸ் நடக்குது. அதில் நான் தோத்துருணும்னு பயமாக இருக்கு. என்னடா அது, உங்க அண்ணா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ தோக்கவே மாட்டேன். தைரியமா இருடா. டேய் வதன், ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. தன்னம்பிக்கை இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். ஃபோக்கஸ்டா இரு, கண்டிப்பா நீ ஜெயிப்பேன். தேங்க்ஸ். பாஸ், இது நீங்க, இது உங்க தம்பி. பாஸ் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். நீங்க தம்பி அடிக்கிறீங்க, தம்பி அவங்க அடிப்பாரு. அடி வாங்கணும் ஸ்பீட்ல, அவங்க நாலா பக்கம் சேருவாங்க. அத பாருங்க, கண்ணை உறுத்துற மாதிரி மஞ்சள் பளபளன்னு இருக்கா. அதை முதல்ல தட்டுங்க, அப்ப சிக்னல் பாஸ் ஆகும். சக்சஸ். கிரீன் போட்டா தான் ரூட் கிளீன் ஆகும். அப்பதான் நீங்க ஃப்ரீயா போவீங்க. அடிங்க. ஆரஞ்சு முழுசா சாப்பிடக்கூடாது, உரிச்சுதான் சாப்பிடும். அதனால உரிச்சிருங்க. உங்களே இல்ல பாஸ், புழுவ. இப்ப கிளைமேக்ஸ் ரெண்டு. வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது சகஜம் சார். எப்படியாவது உங்க தம்பி ஜெயிக்கணும் நினைச்சீங்களே, அதுக்காக தான் சார் நாங்க தோத்தோம். சார், எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கல சார். எனிவே, எனக்கு இவ்வளவு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சியர்ஸ். சியர்ஸ். நிறைய சுகம் கொடுத்தாண்டா. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அப்போ அப்போ பணம் கொடுத்துக்கிட்டு உன்னோட கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிடா. ஏண்டே, அது எப்படி பத்திரத்தில் எம்மாதிரியே கையத்தை போட்டுக்கிட்டு பாதி சொத்து அமைக்கலாம்னு நினைச்சா? தெரியாம தப்பு பண்ணிட்டு சத்யா என்ன மன்னிச்சு விட்டுடு. நோ 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 நோ, இந்த சத்யாக்கு ஏமாத்திர யாரையும் பிடிக்காது. என்ன ஒண்ணு பண்ணிடுது சத்யா, நான் எங்கேயாவது போயிடுறேன், என்ன விட்டுரு. சத்யாக்கு துரோகம் பண்ணா சாவு நிச்சண்டா. சத்யா கார் போகுது, இது அவனோட கீப்பாச்ச. என்னம்மா நடந்தது? வெட்டிட்டான் சத்யா.
போடா. வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும்? உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர் எல்லாம் இமிடியட்டா டெலிவரி பண்ண முடியாது சொல்றேன். குறைச்சல இந்த புழப்பு புழைக்கிறதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க, இப்ப என்ன நடந்துருச்சு? இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க? ஐயா, ஏதாவது தப்பு நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியெல்லாம் கொடுத்துருக்க? அண்ணா, இவங்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ணா, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான்? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா, அவசரப்படாதீங்களா? யோ, இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்னையா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா, சூர்யா ஓட்டுற வண்டிய கேட்டா பிரகாஷ்ராஜ் முன்னாடி உட்கார்ந்து வர வண்டிய பத்திருக்கா? நியாயப்படா. நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறான் இப்போ இருக்கே. ரெண்டு வண்டி ஒரே வண்டி தாயா? என்ன நடக்குதுங்க? என்ன ஷோரூமா என்ன சந்தை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா, அது பிரகாசம் பின்னாடி உட்கார்ந்து போற வண்டியாம? என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. சரி, விட, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டி ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ்ராஜ் கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்கார்ந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டினதுதான். பாத்தீங்களா, பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்களை மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது. வாங்கடா போலாம். ஐயா, அவர் வெட்டலையா? ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க சார், இந்த அணிய சொல்லு. சூர்யா ஓட்டினது ஸ்டார் சிட்டி, பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்காந்துட்டு போனது ஸ்ப்ளெண்டர் பைக், இந்த குரங்கு பைய வாங்கிட்டு போனது எம்ஐடி. இதுக்கு என்ன ஏழரை கூட்டி போறாங்க பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி? ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்க வேலையை பாருங்க. எஸ் பாஸ். ஒவ்வொரு முறையும் செய்யற இந்த உதவிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் குழந்தைங்களோட சந்தோஷமும் இருந்தா அதுவே எங்களுக்கு கடவுள் ஆசீர்வதிச்ச மாதிரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ சார். வணக்கம் ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்கார் 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 சப்கோ நமஸ்கார். சத்யா, சத்யா, தெரியாம பண்ணிட்ட சத்யா, எங்களை விட்டு சத்யா. நான் தெரிஞ்சுதானா பண்ண? பேட்டோ பேட்டோ பேட். இந்த சத்யா உங்களுக்கு பொன் முட்டை போடுற வாத்து மாதிரி இருந்தா என் கழுத்தை அறுக்கலாமனே ஆசைப்பட்டீங்களா? பாத்தியா இன்ஸ்பெக்டர், உன் பேராசைனால காலையில நீ வீட்டு விட்டு கிளம்போது இல்லைங்க, சாயங்காலம் வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்களே. உன் பொண்டாட்டி சொன்ன சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ணடா. டாக்டர், டெய்லி ஒரு சின்ன குழந்தைகளை நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது பாய் டாடி பாய் டாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன குட்டிகளை சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ணடா.
என்ன வக்கீல், அப்பா அம்மா கூட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போலாம்னு நினைச்சா இல்ல? முடியாதுடா. ஆனா உங்க மூணு பேரோட பேராசை பெரும் நஷ்டம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாம்பழம் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். சார், ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க, வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். பாக்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கிற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியை நான் சீஸ் பண்ற தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் அங்கிள் அங்கிள், எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்தவுடனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன், உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை, போங்க. வாங்குறது நீங்க, கட்டுறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்க அக்கா. இதோ வந்துட்டோம். அக்கா நாளுங்க பரலுங்க. ஐயோ விடுங்க விடுங்க விடுங்க. ஐயோ ஐயோ, கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு கட்டாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. என்னடா கொக்கா, என்ன கொக்கா, ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாத கட்டாதேங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேக்கா, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்ணா கடமுக்கு ராசி எனக்கு தூணு. போன வாரம் வண்டி கண்ண கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்ச மண்ணுன்னு நம்பி வந்த நீ பாஞ்சாலி. யாரடா பச்சன் சொன்ன? எட்ட. ஹலோ பச்சன், எங்கடா இருக்கே? பாஸ் கேட்டாரு நான் டியூ கட்ட வேண்டியவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன்டா. கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்கடா, கட்டிட்டாங்க. பணம் கட்டினது ஏன்டா அழுதே சொல்ற? தூணோட சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கடா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துடா. நீ எப்படியா தப்பிச்சிக்கடா. நான் எப்படிடா தப்பிக்கிறது? ரெட்டு கேடிக்குது. ஒரு பூலா தேவி கூட்டமே போடு போடு போடு. எதிரி ஒளிஞ்சா. வாச்சச்சு வாட.
இன்னைக்கு நீ வீட்ல இருந்ததுக்கு உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கேன். ரொக்கி அழகா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிருக்கேன். அதுக்கு இவன் தம்மா காரணம். எப்படி? அத வெளியில விட்டுட்டான். அத போய் பள்ளத்துல விழுந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்பா, ஒரு அங்கிள் வந்து காப்பாத்திட்டாருப்பா. அவருக்கு அக்கா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மோடி வந்துச்சுப்பா. என்னம்மா? ஒரு சின்ன தேங்க்ஸ் ஆது சொல்லிருக்கலாம்ல. சரிப்பா, அடுத்த தடவை அவரை பார்த்தா ஒரு தேங்க்ஸ் இல்ல 1000 தேங்க்ஸ் சொல்றேன். ஓகேவா? சாயந்திரம் வரைக்கும் மழையும் வெயிலும் பார்க்காம இங்க வர புகையெல்லாம் சுவாசிட்டு தான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு துணி விக்கிறாங்க. அதுக்கு என்னைய டிஸ்டர்ப் பண்ணும்? நடு ரோட்ல பப்ளிக்கா தடவிட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்ல? இவங்க வந்து உன்கிட்ட கேட்டது டிஸ்டர்பன்ஸா? ஆமா, அதுக்கு என்னடா? ஆமா, நீங்க எல்லாம் வெட்டி வந்தாக்கா 100,000 பணத்தை தூக்கி வீசுவீங்க. ஒரு ஏழைக்கு உதவ மாட்டீங்களா? துணி வாங்க முடியாது. நீ வாங்க வாங்க போது எனக்கு தேவையில்ல. எதுக்கா அவங்க தள்ளி விட்ட? அத கேக்குறதுக்கு நீ யாரியா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீ தள்ளி விட்டது தப்பு. என்ன சென்னையில எடுத்த வண்டி செங்கல் பட்டுல நின்னுதுங்கோ. சென்னையில எடுத்த வண்டி செங்கல் பட்டுல நின்னுதுங்கோண்ணா. கண் முழிச்சு பார்த்தா வெறும் கனவாகி போனதுங்கோ. கண் முழிச்சு பார்த்த வெறும் கனவாகி போனதுங்கோ. சிக்கு புக்கு ரயிலு பச்சை கலர் சுடிதாரில அண்ணா கீழே போகுதுங்கோ. பச்சை கலர் சுடிதாரில அண்ணா கீழே போகுதுங்கோ. அந்த அண்ணா கிளி மேல எங்க அண்ணனுக்கு ஒரு கண்ணுங்கோ. அந்த அண்ணா கிளி மேல எங்க அண்ணனுக்கு ஒரு கண்ணுங்கோ. சிக்கு புக்கு ரயிலு வெள்ளக்காரன் காலத்தில கட்டி வச்சான் கோட்டை. வெள்ளக்காரன் காலத்தில கட்டி வச்சான் கோட்டை. அங்கிருந்து பார்த்தா தெரியும் அண்ணனோட கோட்டை. அதுதான் சவுக்காரு பேட்டை. அங்கிருந்து பார்த்தா தெரியும் அண்ணனோட கோட்டை. அதுதான் சவுக்காரு பேட்டை. மூச்சுக்கு புக்கு ரயிலு ஆடுவோமே அஞ்சு பெருமையில். மரட்டுது எக்னாமிக்ஸ் குயில் முடியாச்சு சென்ட்ரல் ஜெயிலு. மூச்சுக்கு புக்கு ரயிலு ஆடுவோமே அஞ்சு பெருமையில். மரட்டுது எக்னாமிக்ஸ் குயில் முடியாச்சு சென்ட்ரல் ஜெயிலு. மூச்சுக்கு புக்கு ரயிலு நாளைக்கு காலையில நீ வாபஸ் வாங்குற. இல்ல நான் வாபஸ் வாங்க சின்ன பையனா. வாபஸ்
இந்த தரத்துல இங்க எதிரில வருது. What do you want? ஓய் பிரின்சிபல், இந்த வருஷம் அந்த காலேஜ்ல நான் தான் சேர்மன். அதுவும் அண்ணா போஸ்ட்ல. என்ன எழுத்து வந்து நிக்கறானா? எப்படியா நீ சைன் போடலாம்? காலேஜ் எலெக்ஷன்னா யார் வேணாலும் நிக்கலாம். அதான் சைன் போடுறேன். நாளைக்கு அவனே வந்து வாபஸ் வாங்குவான். உன்ன நான் அப்புறம் கவனிச்சுக்கறேன். அம்மா! டேய், பதன்! என்னடா பண்ணுக? குத்தி கீழ போடுடா. ஏன்டா இப்படி பண்ண? பைத்தியமாடா உனக்கு? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏன்டா? என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? சொல்லுடா. ஐயோ, அண்ணன் வந்துடா போல இருக்கு. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டா. அம்மா! என்னமாச்சு? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு யாரும் சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லப்பா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல? இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அது வந்து ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சு சொல்லு. கேக்குறல சொல்லுடா. இங்க காலேஜ் எலெக்ஷனுக்கு நான் நாமினேஷன் பண்ண ரவுடி சத்யாவோட தம்பியும் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான். அவனும் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால என்ன வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுன்னு. இனிமே நான் காலேஜுக்கு போக மாட்டேன். தேவதன், நான் சொல்றேன், இந்த வருஷம் நீ தான்டா காலேஜ் சேர்மன். நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? அவன் காலேஜுக்கு போகலைனால கூட பரவாயில்ல, நீ எந்த பம்புக்கு போகாதப்பா. இல்லம்மா, தம்பி ஆசைப்பட்டுட்டான், அவன் ஆசைப்பட்டது கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் மச்சான், யாரு? நான் விஜய் பேசுறேன். ஆ சொல்றா மச்சான். யார் அவன் சௌகார்பேட்டை சத்யா? எதுக்குடா மச்சான் நீ அவனை பத்தி கேக்குற? அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் தானே, அவனை சுத்தி எப்பவும் ஒரு குத்த இருந்துட்டே இருக்கும். நினைச்சத நினைச்ச இடத்துல நடத்தி காட்டுறான் அவன், மனசாட்சியே இல்லாதவன். ஆமா, நீ எதுக்கு அவனை பத்தி கேட்டு இருக்க? விஜய், விஜய், விஜய். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், நம்பர் 9 கபீர் ஸ்ட்ரீட், சாக்கப்பேட். டீம் எல்லாம் ஐயா, நம்ம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. மேரே கர் மே போலீஸ். ஏசி வீரபாண்டியன் சார்ஜ் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கலைக்கு ஃபோன் பண்ணும். சத்யா வாங்கோ, ஏசிபி தம்பி வாங்கோ. வழக்கமா எந்த போலீஸ் ஆபீசர் புதுசா வந்தாலும் நாதா போய் ஹலோன்னு சொல்லுவா. நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களே, சந்தோஷம். பிளீஸ் கம். இந்த சத்யா பிரதி உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளத்தோட நான் இன்னும் கொட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி தம்பி, டாலரா வேணுமா இல்ல டாக்குமெண்டா வேணுமா? கேளுங்க கேளுங்க ஏசிபி தம்பி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சத்யா ஏது வேணுமனா சரி கண்டிப்பா கொடுப்பான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சத்யாவோட உயிர் தேவை, தேடிக்கிட்டு இருக்காங்க, கொடுப்பியா? என்னமோ அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு உயிரை கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்ட. முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. உட்காந்து பேசலாமா? இப்ப எனக்கு உன் உயிர் முக்கியம் இல்லை.
தனா யாரு? தனாங்கிறது யாரா? என் தம்பி. இப்ப எங்க இருக்கான்? உங்களுக்கு எல்லாம் சொன்னா தெரியாதுடா, கழுத்துல கட்டி வச்சாதான் புரியும். வாபஸ் வாங்கடா. காலேஜ் படிக்க போயிருக்கா? பொறுக்க போயிருக்கான். காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா அபின் பவுடர்னு கொடுத்து அவங்க ஆயில குறைச்சிக்கிட்டு இருக்கான். மேலெடுத்து பிரஷர் அவனை போட்டு தர சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் அங்க போனா அவன் போனமாதான் இங்க வருவான். நீயா வர வச்சுனா உன் தம்பி தனவா இங்க உயிரோட இருப்பான். சார் எப்படி சார்? இன்னைக்கு போக வேண்டாம் சார், நானே வர சொல்றேன். மரியாதையா கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிடு. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்ப வீட்டுக்கு. நான் சொல்ல சை காலேஜ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு உடனே வந்து சேரும். என்ன பையா சொல்ற? டேய் வாபஸ் வாங்கிட்டு வா. நான் வா. சரி பையா வாபஸ் வாங்கிடுறேன். சார் வந்துருவா. பாஸ் நான் மயில் பேசுறேன், போன் பண்ண சொல்லிருந்தீங்களே. எஸ் சார். பாஸ் ஹெண்டில் பண்ணாங்க பாஸ். ஓகே சார். பாஸ் எனக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை? அந்தா சார். தேங்க்யூ சார். என்னது லைன் கட் ஆயிருச்சு? ஒருவேளை பாஸ் கிண்டல் பண்றாரா இல்ல நம்ம ராங் நம்பர் போட்டுடமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்களும் உங்க தம்பியும் சேஃபா இருங்க. தேங்க் யூ. புடியா யோ ரெண்டு பேரும் டிபன் வாங்கி கொடுங்கயா. சரிங்க. சத்யா ஃபோன் பண்ணிருக்கு. ஏழு மிஸ் கால். என்ன மேட்டரா இருக்கும்? யோ நான் இன்ஸ்பெக்டர் கலை பேசுறேன், அண்ணங்கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷம் சார். பையா இன்ஸ்பெக்டர் கலையரசன் பேசுறாரு. என்ன இன்ஸ்பெக்டர் கலை ரொம்ப பிஸியா? அண்ணே அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணே, பெரிய இடத்துல கை வச்சிட்டானுங்க ரெண்டு அக்யூஸ்ட், அதான் அடிச்சு விசாரிச்சிருந்தேன். உங்க ஏசி வீரபாண்டியன் நம்ம வீட்டுக்கு வந்தாரப்பா. அடடடடடா தங்கமான அவரும் ரொம்ப நல்லவன். என்ன சொல்றீங்க ஐயா? நம்ம வழிக்கு வந்துருவாப்பா. என்னண்ணே காலையிலே தண்ணி எண்ணி போடுங்களே. ஏய் கிண்டலா. ஏசி எங்க இங்க இருக்காரு? அவர் திருநெல்வேலில இருக்காரு. இன்னும் இங்க வந்து சார்ஜ் எடுக்கலையே. திருநெல்வேலில இருக்கானா? என்னாச்சு? என்ன மேட்டர்னே? அப்போ இங்க ஏசியா வந்தது யாரு? பையா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரல பையா, பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு இல்ல திரும்பி போயிட்டாங்க பையா. காக்கா குருவி கூட நுழைய முடியாத இந்த சத்யா கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் சொல்லி என்னை ஏமாத்தின அந்த யாருடாவா? Thank you.
போட்டு வாங்குவேன் இந்த பையன் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா குண்டலட்டிக்குமாப்பா காலேஜி நாசுமாப்பா அச்சமில்ல அச்சமில்ல தின்னிருந்தா அச்சமில்ல 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 எதிரிகா மிச்சமில்ல Hey!
என்ன முழிக்கிற நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறன்னுதான் நைட்ல வந்திருக்கிற என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற வண்டி டியூ ஆயின முடியலையே பைக் எங்க வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நாக்கு இழுத்துற போது மகமாயி இவரை மன்னிச்சிடுதாயே மகமாயி ஏன்டா என்ன மன்னிக்கணும் வண்டி எங்கடா வண்டியே கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே இந்த போண்டாவுக்கு பிறந்தவனே கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பாத்துருக்கிறேன் இப்படி டியூக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம் இழுத்துருவோம் விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு இதெல்லாம் சரி இது என்னடா ஊஞ்சல் ஊஞ்சல் தொட்டில் குழந்தை இல்லாதவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இதை வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துடும் இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும் இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்லாம் டே நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷனில் ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரமாக்கிட்டீங்களடா ஆமாம் இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது என்னென்ன எப்படி கட்டுப்பட்டீங்க கோயிலுக்கான மெட்டீரியல் வெத்தில பாக்கு பழம் பூ அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியிலே போய் வாங்கிட்டு வர்றோம் அப்புறம் என்ன பண்ணுது நைட்டில் பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில் குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு சாமியே பல்லக்கில் போகுதான் பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியே ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா ஆத்தா என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுக பிரசவமா நடந்துச்சுன்னா இவர்கிட்டே ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறா ஆத்தா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது பிரசவமா சுக பிரசவத்தை எவனையும் காணோம் பைக்க சீஸ் பண்ணிடுவோம் என்னடா இன்னும் நீ தூங்காம இருக்க தூக்கம் வரலண்ணே ஏன் சத்யா தம்பி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பயப்படுறியா ம் கவலைப்படாத அவன் இனிமே உன் வழிக்கு வர மாட்டான் சரிண்ணா ஆமா யாருடா அந்த பொண்ணு காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி உன் கண்ணத்துல கிஸ் பண்ணவ ஃப்ரெண்ட் 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 ஓ ஃப்ரெண்ட் ஓகே குட் நைட் குட் நைட் விஜய் விஜய் என்னமா உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க ஹால்ல உட்கார வச்சிருக்கேன் போய் பாருப்பா வணக்கம் வணக்கம் சார் உட்காருங்க வணக்கம் சார் வணக்கம் அம்மா சொன்னாங்க நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரல என்ன விஷயம் சொல்லுங்க என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க கலாட்டா பண்றானுங்க சார் அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் சார் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து அந்த பொறுக்கி பசங்கள கொஞ்சம் தட்டி கேட்டிங்கன்னா யாருப்பா அவங்க அவனுங்க அடங்கிடுவானுங்க யோ எந்திரியா விஜய் வெளிய போ என்ன வெளிய போயா டேய் வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற வா நீ மா நீ கொஞ்சம் சும்மா இருங்கமா வெளிய போயா சார் அது வந்து யோ என்னென்ன பொறுக்கி ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குலயே வந்து என்னைய அடியால் வேலைக்கு கூப்பிடுவ சார் நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சு இன்னொரு வார்த்தை பேசுனா உனக்கு மரியாதை இருக்கா வெளிய போ அப்பா வாங்கப்பா போயிடலாம் போயிடு என்னதா இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ப்பா நீ இப்படி பேசிருக்க கூடாது உதவின்னு கேட்டு வந்தா என்ன வேணா பண்ணலாமா ஆனா அவன் அடிதடி கூப்பிடாமா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க சரி அதுக்காக இப்படியா பேசுறது சரி சரி வா சாப்பிட போலாமா இல்லம்மா நான் சாப்பிடுற மூட்ல இல்ல நான் வெளில கிளம்புறேன் அட கடவுளே ஏ வாங்கின 2 லிட்டர் பாலும் அப்படியே கிளம்புங்க என்னமா அந்த பொறுக்கி பசங்க இருக்காங்கப்பா
இதாவது கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க போயிடலாம். வாடா மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். சொல்லிடுவோம். இந்த விளங்காத பேரும் அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து போறானுல, அங்க என்ன நடக்க போகுது தெரியலையே. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா, மாமா கிறுக்கு மரம் வச்சுதான். என் பொண்ணு காலேஜுக்கு போக டைம் ஆகுது, கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? காலேஜுக்கு போகணுமாண்டா? காலேஜுக்கா? எங்க கூட சினிமாவுக்கு தான் வரணும். வாச்சாலும் வந்துட்டாமல பட்டுக்கொண்ட சிங்கம் இவ்வளவு சுவாரி முடிக்கிறதுக்கு. ஏங்க போறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். அவங்க போட்டோம், நீங்க போங்க. பொட்டலம் கட்டிட்டு ஜாகிர. ஆமா உங்க தொல்லை இதோட ஒளிஞ்சதுல தம்பி. அடியா இது சும்மா இடி மாதிரி விழுந்தது. இனி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டானுவா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க, நீங்க வருவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டில் அம்மா இருந்ததுனாலதான் நான் உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார், அது எப்படி என்கிட்ட வந்து கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வேதா சார. வேதாவா? எந்த வேதா? அது அவளே வந்துட்டா. எந்த பொண்ணா? நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தமே. ரொம்ப நன்றிமா. ஏ அனிதா, இனிமே அவனுங்க பக்கமே வர மாட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே பை பை. ஹலோ, உங்களதா? என்னாச்சு, எதுவுமே பேசாம ஷாக் ஆகி நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கிய காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல, அது வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னலை ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க, அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன, எப்போ, எங்க பாத்தீங்க? இந்த இடத்துலதான் மணிசத்தம் கேட்டு முத முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலாம்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க, ஆனா என் மனசுல செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க மணி சத்தம் கேட்டாலும் உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனா என் மனசுல இருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது. அச்சோ, காதல் பட்டதே என் மணி மனசுக்கு.
சொந்தக்காரு அம்மா நீ தான் ராஜச தோழி இனி காதல் கவிதை தலைப்பெல்லாம் முன்னையும் என்னையும் மட்டுமே பார்த்தேன் மங்க சிக்க மங்க பாப்பா இவ வெக்கப்பட்ட வெக்கப்பட்ட பாப்பா ஒரு குடி குடி சிவனு கேட்பா அது கஷ்டம் இல்ல நீயும் கிட்ட பாப்பா கொலு சொல்லு கேட்கதடி அகுமனம் கதகளி ஆடுதடி உன் இதழ் என் இதழ் காதல் பச பூசுதடி வந்து தொட்டதால் உள்ளே ஹார்மோன் மொத்தம் கத்துதே இந்த கண்ணாடி முன்னாடி நின்னாலும் வைக்கும் வெக்கப்பட்ட வெக்கப்பட்ட பாப்பா ஒரு குட்டி குட்டி சுவன கேட்பா அடி கஷ்டம் இல்லை நீயும் கிட்ட வாப்பா ஐயோ அழகே இரண்டாம் நிலவு அழை கொல்லும் ஐந்தடி மலர் மாத்திரம் விடியல் வரும் தெற்கில மாத்திரம் கண்கள் வரும் எந்த நான்கிலும் தேவதைய நீ வருவா சண்டே மண்டே எனக்கு பார்த்தால டியூஸ்டே வெனஸ்டே எனக்கு போதல தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மொத்தமும் பத்தல மங்க பாப்பாப்பா இவ கக்கப்பட்டு வைக்கப்பட்டு பாப்பா ஒரு குடி குடி சுவனு கக்கப்பா நீ கஷ்டம் என்ன தந்து விட்டு ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வர்றதுக்கு எனக்கும் பத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலி ஒழுங்கா குளிடானா அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான் டேய் சூர்யா ஓட்டின வண்டியை கேட்ட வாங்கி கொடுத்தேன் இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தை தேய்ச்சு குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா அண்ணே இவனா அடடே வாங்க பைக்கார தம்பி வாங்க வணக்கம் செக்கு திரும்பிருச்சு என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே இதுக்கே பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா பவுன்ஸ் ஆயிருச்சா என்னப்பா சொல்ற எங்க பவுன்ஸ் ஆச்சு பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரெஃபர் பண்ணா பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா இங்க வர்றா எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையா அப்படா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அப்ப நீங்க பேங்க் கரெக்டா தான் கேட்கணும் யோ பேங்க்ல பணம் இருக்குது உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா யார பாத்தியா அக்கவுண்ட் அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க டேய் அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே மளிய கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா கேட்டல அக்கவுண்ட் கேட்டியா ஒரு டீ வாங்குனா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம் இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு அதானே அப்புறம் எப்படி செக் கொடுத்த நல்ல கதையா இருக்க நீ தானே கேட்ட பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற அது சிவகாசில பிரிண்ட் ஆகி சென்பகால் ஆறு சர்வீஸ் வழியா வருது அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன் வேணும்னா சொல்லு அடுத்த மாசத்துக்கு இப்பவே கொடுத்துறேன்
உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார். எங்க சார் குழந்தைங்க யாரையுமே காணோம்? எல்லாம் பிரேயர் ஹால்ல இருக்காங்கம்மா. ஓ ஓகே. வேதா டைம் ஆச்சு, கிளம்பி நம்ம பூஜை வெயிட் பண்ணிட்டு இருப்பா. குழந்தைங்கள பாத்துட்டு போயிடலாம்ப்பா. நீ பாத்துட்டு வா, நாங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றோம், அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி, பூஜை கேட்டு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல. ஓகே சரிடி, பை. ஓகே பை. கடவுளுள்ளமே கருணையுள்ளமே, அடைக்கலம் கொடுப்பவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, நீங்க எப்படி இங்க? உங்களை மாதிரி என்னால பெருசா ஹெல்ப் பண்ண முடியும். ஏதோ சின்னதா என்னால முடிஞ்சது. இங்க உங்களை பத்தி சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்குள்ள என்ன சோகங்கள் இருந்தாலும் இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைங்களோட முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா போதும், மனசு லேசாயிடும். எக்ஸாக்ட்லி. அம்மா எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு எதுவும் இல்லையா? சிச்சி அது இல்ல, கிஃப்ட் கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஏதாவது. ஓ கிஃப்டா? இதான் நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட், எப்போதும் என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த நேரத்துல? அக்கா ஹோம்வொர்க் செய்யணும், கொஞ்சம் பென்சில் செய்விதாக்கா. ஆமா, ஷார்ப்னர் என்னாச்சு? ஷார்ப்னர் தொலைஞ்சிருச்சுக்கா. ஒரு பொருள் ஒழுங்கா வச்சுக்க தெரியாது. குடு. ராத்திரி 11 மணிக்கு பென்சில் செய்யணுங்கிறது என்னோட தலை எழுத்து, யாரால மாத்த முடியும்? ஹலோ வேதா, என்ன இந்த நேரத்துல? உனக்கு ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் விரல்ல அடிபட்டு ரத்தம், am I right? எப்படிங்க? இப்பதான் தம்பிக்கு பென்சில் சீவி கொடுக்கும்போது விரல்ல வெட்டிடுச்சு, என்னால நம்பவே முடியல. என்னாலயும் தான், உனக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. But anyway, take care. Good night. Good night. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Vijay, happy birthday to you. Dada, many more happy returns of the day na. Thank you so much da. Vanga, many more happy returns of the day. Thank you. Happy birthday to you. Thanks a lot. Wish you happy birthday. Thank you, auntie. Many more happy returns of the day. Thanks for coming. Anna. Enna vadan? Ennoda or small gift na. Wow. Lovely. Romba natural ah varandiruka da. Good job. Thanks na. Thank you very much. Amma, evlo alaga varandirukan pa. Amma enga na? Appave poitaanga thambi.
வேதா அந்த பொண்ண பாற உன்னோட அழகா இருக்கா கண்ண நோண்டிடுவேன் ஒத்துக்க மாட்டீங்களே சரி சரி வேற ஏதாவது வேணுமா ஐயோ வேண்டாம் போதும் ஓகே என்னோட பர்த்டே ட்ரீட் நான் உனக்கு கொடுத்துட்டேன் பதிலுக்கு நீ என்ன தர போற ட்ரீட்டா இல்ல கிஃப்டா ரெண்டுமே ரெண்டுமே வா சரி கொடு கண்ண மூடுங்க கண்ண மூடுமா எதுக்கு மூடுங்க சொல்றேன் ஓகே சீக்கிரமா போயிடலாமா? ஆ போயிடலாம். நான் அப்பவே சொன்னேன்ல மழை வந்துருச்சு பாரு. இப்போ என்ன பண்றது? ஒரு ப்ராப்ளம் இல்ல. இது வந்து வீட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை விட்டு போலாம். சரி சரி நிறுத்து. முதல்ல நீ உள்ள போய் நில்லு. ஐயோ சூப்பர் டேஸ்ட் பா இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல ஆமா ஆம்லெட்ல ஏதோ mix பண்ணிருக்காங்க அது ஒரு டேஸ்ட் எல்லாத்தையும் நீயே முடிச்சிடாத அப்பா பாப்பா என்ன மலை என்ன மலை மலைக்கு ஒதுங்கி இருக்கீங்களா உட்காருங்க 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 என்னது ஆம்லெட்டை காலி பண்ணிட்டீங்களா ஆசையா போட்டு வச்சிருந்த ஆம்லெட் அபேஸ் பண்ணிட்டியா தோற என் வீட்டுக்கு கதவில உள்ள வந்துட்டீங்க நியாயம் அதுக்காக நான் சாப்பிட வச்சிருந்த ஆம்லெட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டீங்களா நியாயமா தோற சொல்லு இதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க ஒரு கட்டிங் போட்டாதான் இருங்க தாங்கும் போல இருக்க காசு தரேன் டசன் கணக்குல முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க பிரமாதம் போ தோற நீங்க சாப்பிட்டது சாதாரண ஆம்லெட் இல்ல அதுல மேஜிக் மஷ்ரூம் கலந்துருக்கேன் மேஜிக் மஷ்ரூம் அப்படினா அது ஒரு வகை காளான் கொடைக்கானல் மலை மேல விளையுது மாஸ்க் ஒரு தாட்டி ஒருத்தன் கொண்டு வருவான் கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு அதுல தான் ஆம்லெட் போட்டிருந்தேன் அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களே சரி விடுங்கண்ணே சாதாரண காளானுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க அதை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் தோற அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே சொர்க்கத்துல மதுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல கலர் கலரா கலர் கலரா பூப்பூவா தெரியும் எனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல என்ன பண்றது ஓகே நீங்க முட்டை கொடுத்த துட்டு 100 ரூபாய் இருக்கு நச்சுன்னு ஒரு கோட்டை ஏத்திடுறேன் எனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா நான் அங்கேயே மட்டும் ஆயிடுவேன் மழை விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் போங்க வட்டமா தோற வட்டமா பாப்பா அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி ஏதோ கலர் கலரா தெரியுதுல்ல ஆமாமா எனக்கு ஏதோ கலர் கலரா தான் தெரியுது
ரசிக்குதடா இங்கு ஜொலிக்கும் பெண்மனை ருசித்திடுடா சாரி பாஸ் எங்கட சேஞ்ச் இல்ல டேய் 10 நம்பர் பால் ஏட்றா ஐயோ அதுவா பாஸ் புடிங்க விடுறா மாட்டிச்சு பாஸ் கலெக்டர் மேம் ஹெல்ப் பண்ணுங்களே கவுண்டர்ல சாவி வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேளு உங்க பேரை சொன்னா குடுத்துறாங்களா ஓடா ஏ மூடோட்டா இருக்க நல்லதானே இருக்க உன் முகமே சொல்லுது என்ன ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல அம்மா கூட ஏதாவது சண்டை போட்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ண பணம் ஏதாவது தேவையா தேவைன்னு கேட்டிருப்பேன் காலேஜ்ல ஏதாவது லவ் லவ் பண்றியா ஆமாண்ண சொல்லிட்டியா பயமா இருக்குண்ண இப்பவே போலாம் நான் இருக்கேன் தைரியமா உன் லவ் ப்ரப்போஸ் பண்ண டன் Done. No tension, school man. Okay, na. இத்தனை நாள் நான் பாம்பேல இருந்துகிட்டு ஒரு புது டீல் பேசி முடிச்சாச்சு. பையா, அங்க பாரு, அவங்க போறானுங்க. டேய், சாமானடா, போடலாம். இங்க பையா. டேய், வாடா, உள்ள வா. ஏன் பையா? டேய், தானா. சகுனம் சரியில்லடா. பூனே குறுக்குல போது. இன்னி குற்று, அப்புறம் பாத்துக்கலாம். ஜாக், வண்டி எடு. கொஞ்ச நேரம் வந்துருவா கொஞ்ச நேரம் கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவானே வர டைம் தான் டேய் அந்த பொண்ணு அங்க பாரா இது வந்துட்டானே Oh, my God.
அந்த பொண்ண உனக்கு எப்படி தெரியும்? முதல் முதல்ல அவளை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தனே. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். பை பை. அத்தனை பொண்ணுங்களுக்கு நடுவில் அவள் மட்டும்தான் என் மனசில் இடம் பிடிச்சா. செகண்ட் டைமாக நான் அவளை ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தேன். அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. தேர்ட் டைமாக நான் அவளை ஒரு கோயிலில் பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு. டேய், அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா மனசை பறி கொடுத்தேன்னு சொல்றியே, அந்த பொண்ணு உன்னை பாத்துருக்காளா? உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்காளா? தெரியலண்ணே, அவ என்ன பாத்துருக்காளான்னு தெரியல. ஆனா நான் அவளை மனசுக்குள்ளே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியாம பேசாதரா, லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற யாராவது லவ் பண்றாளா இல்லன்னு உனக்கு தெரியுமா? இல்லண்ணே, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையை பாராட்டுறேன். ஒருவேளை அந்த பொண்ணு நானும் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? He's all right now. தண்ணி நிறைய குடிச்சதுனால மூச்சு விட சிரமப்படுறாரு. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, நார்மல் ஆயிடுவார். அம்மா நீங்க போய் பாருங்கம்மா. சரி, நீங்க உள்ள போங்க. மிஸ்டர் விஜய், டாக்டர் மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்துரும். சார், வதனுக்கு எப்படி சார் இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாரு. நதிங் டு வரி. தம்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. டோன்ட் வரி, மெடிசன்லயே கியூர் பண்ணிடலாம். மெடிக்கலி நான் கியூர் பண்ணிடுவேன், ஆனா அவர் மென்டலி கியூர் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். உங்க தம்பியோட கேரக்டர் எப்படி? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சது அவனுக்கு கிடைக்கணும். எந்த ஏமாற்றத்தையும் அவனால தாங்கிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அதோட விளைவுதான் அவர் தண்ணியில குதிச்சது. நீங்க கூட இருந்ததுனால காப்பாத்திட்டீங்க, ஆனா அது எல்லா நேரத்திலயும் முடியாது. மறுபடியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காம பாத்துக்கங்க. அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு. அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இங்க பாரு, முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ணலாம். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தம்பி கல்யாணம் பண்ணுறது சட்டம் இருக்கா என்ன? ஏண்டா நீ தாண்டா புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப நான் வெளியில போய் பொண்ணு கேட்கறேன்னு வச்சுக்க, அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என் பொண்ணு கேட்கறேன்னு என்ன கேட்க மாட்டாங்களா? கேட்கறவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீ தம்பிக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றல? ஆமா, அந்த மாதிரி உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கட்டும். அவன் காத்துட்டு இருப்பாமா, ஆனா அவன் காதலிக்கிற பொண்ணு அவனுக்காக காத்துட்டு இருக்க மாட்டான். காதலுங்கிற கல்யாணங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. நம்ம வதனா எப்படி?
நான் இதை நம்ப மாட்டேன். என்ன நம்புறீங்கல்ல? நீங்க என்ன நம்புறது உண்மைனா நான் சொல்றதையும் நீங்க நம்பிதான் ஆகணும். சரிப்பா, நீ எதை சொன்னாலும் நான் நம்புறேன். ஆனா காதலிச்சுட்டு காத்துட்டு இருக்க முடியாத பொண்ணு இவன் எதுக்குப்பா நம்பணும்? அந்த பொண்ணு நல்லவமா? இவன் மட்டும்தான் அந்த பொண்ணு காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணுக்காக தான் அவன் தண்ணியிலேயே குதிச்சான். எனக்கு என் தம்பி முக்கியம், அதோட அவன் சந்தோஷம் முக்கியம். அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமக. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேளுங்கம்மா. கேக்குறேன்பா. எஸ், இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். எங்க தேடினாலும் இப்படி ஒரு வரன் அமையாது. தேடி வந்த சம்பந்தத்தை வேண்டாம் சொல்ல கூடாது. தட்ட மாத்தியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, அத மீற முடியாது. ஓஹோ, நான் இதுக்கு சம்மதிக்கலனா என்ன செய்வீங்க? செத்துடுவோம்.
நாங்க மூணு பேரும் செத்துடுவோம். வேதா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்ல சாவிலோம். என்னாலயே திருப்பி சொல்ல முடியும். செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறத நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் போட்டிருக்க துணி, சாப்பிடுற சாப்பாடு, உடம்புல ஒரு ரத்தம், வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே அவங்க போட்டு பிச்சை. இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே என் பேர்ல இருக்கு. அனாதையா பிறந்தனா இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கோடீஸ்வரனா பிறந்த என் தம்பி எல்லா விஷயத்துக்கும் என்ன நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்காக உன்னை விட்டு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். புல்ஷிட். விட்டு கொடுக்கறியா? நீ விட்டு கொடுக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா இல்ல விளையாட்டு பொருளா? உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஏழை, பணக்கார, ஆஸ்தி, அந்தஸ்து எதையுமே நான் பார்க்கல. உன் நல்ல மனசு பார்த்ததா என் மனசு பறி கொடுத்த உன் வாழ்க்கையில பர்சனல் ஆயிரம் இருக்கலாம், ஆயிரம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக என்ன விட்டு கொடுக்கறேன்னு
எல்லாமே மறக்க முடியாத உண்மை. ஆனா ஆனா இப்ப நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன் டி. ஏன்னா என் தம்பி உன் மேல உயிரே வச்சிருக்கான், கனவுலயே உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இத பாரு, உனக்கே புரியும். முடிவுலதான் முடிவு. Thank you.
தெரியலையே. எவ காதலிச்சு ஏமாத்திட்டு போனான்னு தெரியல. இப்படி மருந்த குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குது. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுகளுக்கு இதே வேலையா போச்சு, காதலிக்கிறது ஏமாத்திட்டு போயிடுறது. இவனுங்கெல்லாம் எப்பத்தான் திருந்துவாளுங்களோ. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்டுல சாவிடும். என்னமாச்சு? விஜய், வாங்க. என்ன சுவாமி? மாங்கல்யத்துல குங்குமம் வைங்க. இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் திரு விஜய் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். All the best. Thank you, sir. Tumbi vinayaga nambi vando mayya thunbamellam theeranume inbam mattum ponganume yappa ponganadu poran amuka sri gumuka நன்மைகள் கோடி தந்தாரே, பாட்டு தந்தாரே, என்னை இங்கு பாட வச்சாரே, ஏ சொந்தமும் பந்தமும் சேர்ந்து நம்மள வாழ சொன்னாரே, ஏ இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் சிரிக்க சொன்னாரே. நினைச்சு பாரு, நினைச்சு பாரு,
அம்மா வேணாமா ஆண்கள் ரொம்ப பாவமா அம்மா அம்மா வேணாமா அசத்திந்து போகுமா உண்மைய சொன்னா கோபமா காதல் வந்தா சோகமா தம்பி முருக ஓப்படாதே இந்த ஞானப்பழம் உனக்கே வாங்க மாட்டேன் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா குயில் பாரு மயில் பாரு கிளிய போல பிகர் பாரு நடைய பாரு உனைய பாரு நடக்கும் இந்த அழக பாரு சிரிச்சு பாரு சிரிச்சு பாரு மனசுக்குள்ள உருகி பாரு கண்ணை பொண்ணு கண்ணாடிச்சா கற்பனையில் வாழ்ந்து பாரு பேச பாரு பேச பாரு பேசுக்குள்ள ஐசு பாரு ஐசு கீழே நோசு பாரு நோசு கீழே லிப்ஸ் பாரு ரவுச பாரு ரவுச பாரு வயசு பொண்ணு மவுசு பாரு நைசான பாரு ஆல தவுக்கும் தினசு பாரு குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குனிஞ்சி குத்தடி ஜெயிலக்கா குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குனிஞ்சி குத்தடி ஜெயிலக்கா குத்தடி குத்தடி ஜெயிலக்கா நீ வந்து குத்தடி ஜெயிலக்கா தம்பி ரூம் இல்ல என் ரூம் தெரியும் தெரிஞ்சுதா வந்த எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு திஸ் தி லிமிட் யுவர் மை பிரதர்ஸ் வைஃப் தயவு செஞ்சு வெளில போயிடு தெரியும்டா அதான் உன் தம்பி ஊர் அருகே தாலி கட்டினானே இது கைக்கு தொங்குதே தெரியல உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நீ போட்டிய ஒரு மோதிரம் அதை திரும்பி கொடுத்துட்டு போலான் தான் வந்த இது கோல் கைட்டி கொடுத்துட்ட ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைய என்ன பண்றது போய் சொல்ற நீ போய் சொல்ற பழசு ஏதோ மனசுல வச்சு நீ திட்டம் போட்டு பேசுற என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் நம்ம பழகின விதத்துல என்னைக்காவது என்னைக்காவது நான் எல்லாம் மீறி இருக்கா சொல்லு சொல்லு ஆமா மீறி இருக்கோம் உன் பர்த்டே அன்னைக்கு கெடுத்துட்டேனேமா
வதன், ஏய் வதன், எங்கட போறே நில்லடா. விஜய், விஜய், ஜெய், அம்மா, விஜய் சீக்கிரமா வாடா. என்னாச்சு தெரியலையே, விஜய். என்னாச்சு? வதன் வீட்டை விட்டு வெளியே போறேடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போய் பாருடா. போ. வதன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? டேய், இவன் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணி வருவான்? சீக்கிரம் வண்டி ஏறுடா. அந்த விஜய் வந்துட்டு இருக்கான். வந்துட்டான்டா, வந்துட்டான்டான், வந்துட்டான்டா, அவன் வந்துட்டான்டா. வாடா டூப்ளிகேட் ஏசி. டேய், என் தம்பி எங்க? உங்க தம்பி கிம்பி எல்லாம் அப்புறம். அன்னைக்கு இந்த சத்யா கோட்டைக்குள்ளேயே பூந்து என்னையே ஆப்படிச்சுட்டா இல்லையா? அன்னைக்கே உன்னை தூக்கிடலான்னு நினைச்சான்டா, ஆனா நீ மிஸ் ஆயிட்டா. மும்பை கிளம்பு, நான் கூப்பிடுவதற்கு வர வேண்டாம். ठीक है? ठीक है भैया. பாரு டைவனே, சிங்கம் மாதிரி சத்யா கோட்டைக்குள்ள நுழைஞ்சாவே எப்படி அசிங்கமா நிக்கிற பாரு. தம்பி, உம் மாதிரி தைரியசாலிங்களை இந்த சத்யாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பிடிச்சு போச்சு உடைய மாட்டேன். அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். உன் ஆயுள் முழுக்கா நீ நினைக்கிற மாதிரி உயிரை பத்தி கவலைப்படுறவன் நான் இல்ல. எனக்கு என் தம்பி முக்கியம், அவனை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னால என்ன என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கடா. கியா வாத, கியா வாத. உன் தம்பி தூக்கணும் தான் என் தம்பியோட ஆசை. ஆனா இந்த சத்யாக்கு நீதாண்டா வேணும்.
பரவாயில்ல. உன் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றான். அப்புறமா உங்க ரெண்டு பேருக்கும் இதே இடத்துல வச்சு சமாதி கட்டுறேன். நீ பலசாலி, நான் ஒத்துக்குறேன். ஆனா உன்னோட நான் புத்திசாலி. என் முன்னாடி நீ பலஹீனமா தான் இருக்கணும். இது சத்யாவோட கோர்ட்டுடா. இங்க அப்பீலும் பண்ண முடியாது, வாதாட வக்கீலும் வச்சுக்க முடியாது. உனக்கு நான் தீர்ப்பு எழுதியாச்சு, ஆயில் தண்டனை. டேய், இவன் பேண்ட் உருவிக்கிட்டு மூலையில கட்டி போடுங்கடா. சரி பையா, நாங்க பாத்துக்கிறோம். கடந்த 10 வருஷமா நிலுவையில் இருக்க இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ், பழைய குற்றவாளி, புது குற்றவாளி, வாரண்ட், பிடி வாரண்ட், பெயில்ல போனவன், பரோல்ல போனவன், அத்தனை அக்யூஸ்டோட ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். இமிடியட்டா வரணும். எஸ் சார். போங்க. நான் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏசி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. ஐயா, கமிஷனர் ஐயா பேசுறாருங்க. மிஸ்டர் வீரபாண்டியன் சார், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பசங்க காணாம போன விஷயமா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சவுகார்பேட்டை சத்யாங்கிறவனுக்கும் இவங்க பசங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால இவங்க சவுகார்பேட்டை சத்யா மேல சந்தேகப்படுறாங்க. இதுவரைக்கும் அந்த சத்யா மேல எந்த ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் கிடையாது. அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில பேர் உடனே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவனை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், உடனே பண்ணிடுறேன். இதுதான் சார். கலை. எஸ் சார். சத்யாங்கிறது யாரு சார்? எந்த சத்யா சார்? சவுகார்பேட்டை சத்யா சார். அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரி பேரே இல்லையா சார்? இருக்கு. இப்ப அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமிடியட் அவனை ட்ரெஸ் அவுட் பண்ணுங்க. அவனை நாளைக்கு நான் என்கொயரி பண்ணணும். அந்த வீரபாண்டியன் கிட்ட சொல்லுடா இந்த சத்யா வருவானே. ஓகே வந்துருங்க சார். குட் மார்னிங். வணக்கம் எஸ்பி சார். இந்த சவுகார்பேட்டை சத்யாவோட அன்பான வணக்கம். 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 என்ன வரச்சிருந்தீங்களே. தேங்க்யூ கலை. வழக்கமா எந்த புது ஆபீசர் வந்தாலும் நானே வந்து பார்ப்பேன். ஆனா வித்தியாசமா இந்த வாட்டி நீங்க என்ன வரச்சிருந்தீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, நீங்க சொன்னா சரி சார், நான் நிக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? ரியல் எஸ்டேட் சார். அப்புறம்? அப்புறம் கூட ரியல் எஸ்டேட் சார். கிண்டல். ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், விபச்சாரம், கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ரைட். என்ன எஸ்பி சார், ஏத்துக்கிட்டே போறீங்க? கேட்டு பாருங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? எங்க டிபார்ட்மெண்டே விலைக்கு வாங்கியிருக்கேன். சட்டத்தை சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு மாட்டிக்கும். இனிமே அது நடக்காது. என்ன எஸ்இபி சார், பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க நிக்கிறது இந்த ரூம் உங்க ரூமா இருக்கலாம், ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது இடம் இந்த சத்யாவோட இடம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு மதுரை, தென்காசி, சிவகாசி, ராமநாதபுரம், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 59 அக்யூஸ்டோ போட்டு தள்ளியிருக்கேன். என்கவுண்டருங்கிற பேர்ல 60 போட்டு தள்ளுறதுக்கு கலை, இந்த துப்பாக்கிக்கு தெரியாது காக்கி சட்டை எது, கலர் சட்டை எதுன்னு. சுட்டா தோட்டா பாஞ்சிரும். அசோக் சார், டேக் ஹிம். எஸ் சார். ஏய், இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போங்க. வீரபாண்டியன், இந்த சத்யாவை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணதே
நீ தாண்டா மறுபடியும் சந்திப்ப ஓ சாவுல பேதா என்னம்மா என்னம்மா பண்ணுது என்னாச்சுமா என்னாச்சு டாக்டர் கூப்பிடலாமா வேண்டாம் ஏம்மா பிரெக்னெண்டா இருக்கு என்ன சொல்ற என்ன அப்படி பார்க்காதீங்க உங்க வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சமைக்கிறேன் இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய் தான் நான் முதல் முதல் அவரை சந்திச்சது ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க யார கேக்கணும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா தற்கொலை பண்ணி போனே மிரட்டினாங்க இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல போன நீ எடுக்க போற முடிவுலதான் எல்லாரோட வாழ்க்கையா இருக்கு உன் வாழ்வா இல்ல என் சாவான நீயே முடிவு பண்ணிக்கோ சாவு காரணம் காட்டி என் மனச காயப்படுத்தினாரு எல்லாரோட சாவும் என் கண் முன்னாடி வந்துச்சு ஏன் ஒருத்திக்காக ரெண்டு குடும்பமும் சாகிறத விட ஏன் காதல சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது நான் என் சாவை தேடிக்க போனேன் விஷம் குடிக்க போன நேரத்துலதான் வாந்தி எடுத்த ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய் சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு இந்த சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும் இக்குடும்பமானமும் போயிடும் மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும் ஆனா நான் சமக்கிறது விஜயோட வாரிசுதானே எனக்கு மட்டுமே தெரியும் நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான் அதுக்கான தண்டனையாத்தான் அவரோட வாரிச என் வயித்துல சம்பந்திக்கிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீ என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்ன மன்னிச்சிடு விஜய் வந்துட்டோம் நானே உன் அவனோட சேர்த்து வைக்கிறேம்மா என்னடா பாக்குற இங்க பாடுறா உன்னை பத்தி தான் கோர்ட்ல பையா கிட்ட இன்னைக்கு விசாரிக்க போறாங்க கேட்டா மட்டும் எங்க பையா சொல்லிடுமா மூணு மாசம் ஆகியும் எவனாலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியல இனிமேலா கண்டுபிடிக்க போறானுங்க என்ன மூணு மாசமாட உள்ள வச்சிருக்கீங்க எடுத்தா நீயே துண்ணு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் ஒரு நிமிஷம் சார் பாத்து ஆ இருக்கு சார் ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆமாங்க என் பேர் மகாலட்சுமி என் பசங்க கேஸ் விஷயமா உங்க ஏசி கிட்ட பேசணும் இருங்கம்மா கொடுக்குறேன் சொல்லுங்க மேடம் என் பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார் விசாரணை நடந்துட்டு இருக்கு மேடம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் கவலைப்படாதீங்க மாசமா இதே தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பெத்த தாயும் கட்ட பொண்டாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா இங்க பாருங்க மேடம் உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க பசங்க மட்டும் இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போயிருக்காரு அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம் எமோஷன் ஆகாதீங்க உங்க பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்
என்னம்மா, ஏன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த? ஏதாவதுன்னா என்ன கூப்பிட்டுருக்க கூடாதா? படியெல்லாம் ஏறி இறங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல? பரவாயில்ல அத்தை, போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அத்தை என்னாச்சு அத்தை? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் பசங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு. என்ன அத்தை இது? நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்க என்னடான்னா என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. இல்லம்மா, இல்லம்மா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாத அத்தை. கண்டிப்பா திரும்பி வந்துடுவாங்க. நம்ம கடையில தானே வாங்கினா பையா? பெரிய வக்கீலா பாத்துருக்கேன் பையா, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு. வேணடா, இப்போ நான் உள்ள இருக்கிறதான் எனக்கு சேஃப். நான் எப்போ வெளியில வரணும் எனக்கு தெரியும். அப்போ நீ ஜாமீன் எடுத்தா போதும். ம், சரி பையா. சார், சத்யாவோட ஆள் ஒருத்த அவனை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருந்தான். ஜாமீன் எடுக்கிறது பற்றி பேசலாம் சார். ஆனால் சத்யா இப்போ அவனுக்கு ஜாமீன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். கண்டிப்பாக கேப்பா, நம்ம பொறி வச்சிருக்கிறது கடத்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நிச்சயமாக ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். வணக்கம், முக்கிய செய்திகள். தற்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆள் கடத்தல் சம்பவம் காவல்துறையை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக மர்மமான முறையில் காணாமல் போன போலீஸ் அதிகாரி திரு துரைராஜ், அரசாங்க வழக்கறிஞர் ஆம்பல் திரு ராஜ்மோகன், அரசாங்க மருத்துவர் திரு நாராயணசாமி, இவர்களுடன் இளம் தொழிலதிபர்கள் விஜய் மற்றும் அவரது சகோதரர் வதன், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு நபர் கடத்தப்பட்டிருப்பது பெரும் புதிராகவே உள்ளது. இந்த ஆள்கடத்தல் சம்பவங்கள் அனைத்தும் ஒரே நபரின் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என காவல்துறை உறுதி செய்கிறது. சமந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளைய பத்தி டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நாங்களும் பாத்துட்டு தான் இருந்தோம். என் பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. வேதா பக்கத்துல இருக்காளா? இருக்கா, பேசுறீங்களா? வேணா சமந்தி, அவ எங்க கூட பேச மாட்டா. அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறா. பரவாயில்ல சமந்தி, அவ நல்லா இருந்தா போதும். என் ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க, இனிமே நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. பத்திரமா பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். தண்ணே, 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 தண்ணே. ஏய், ஏண்டா கத்துற? தண்ணி தானே, இந்த குடி. குடி 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 குடி. ஏய், தண்ணி குடிச்சவன உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போறா, ஊசி போட போற. போன சீக்கிரம் சீக்கிரம். போறா. பையா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா. இப்போ வெளியில வரணும், உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணி. வேண்டான்னு சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா? குழந்தையுடைய மூமெண்ட்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆகிறது ரொம்ப நல்லது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேமா. வரேமா, டேக் கேர்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. ஏம்மா பயப்படுற? கவலைப்படாத, நான் இருக்கேல்ல. வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கடா. ஃபோன் எடுக்கிட்டு பாரு, வாங்கடா போலாம். ஹலோ, யோ, நான் கலை பேசுறேன், அண்ணன் கிட்ட ஃபோன் குடியா. பையா, கலை ஃபோன். சொல்லு கலை. அண்ணா, இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குண்ணே. நீங்கள் பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டுருக்காருண்ணே. அண்ணே, இங்கே மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆகிருக்குண்ணே. கலை, இந்த சத்யா சிங்கண்டா, ஒளியெல்லாம் மாட்டா, நிப்பா, ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சோ கார்பேட் சத்யா இல்லடா. ஜாக்கிரதண்ணே. தகவல் சொல்லியாச்சா சார்? சார், சார், அது வந்து சார் என்னையா வந்து 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 அதான் உன் வாயிலிருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த, ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். சார், 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 ப்ளீஸ் சார். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு, 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறேன் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி காக்கிச்சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பார்க்கறதுக்கு. சார், இந்த காக்கிச்சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமா? நான் முதல் முதலா யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழிச்சிருவான் சார். சார், பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயாது. உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம் நான் என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோமா நினைத்துட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இதுவரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. போ, நீ அவனை போட்டு தரல. உன் கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. இங்க யாரையுமே காணோம். ரமேஷ், அப்பா அவன் எங்க போயிருப்பான்? ஆ!
சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நான் போறேன். என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே. கலை சார். டேக் கேர். எஸ் சார். ஹேய் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம். ஹேய் சார் எங்க உள்ள இருக்காரு சத்யா. சத்யா சத்யா வாடா கலை வா. அப்ரூவர் கலை. எனக்கு எப்படி தெரிஞ்சேச்சுன்னு பாக்குறியா? உன் மாதிரி இந்த ஒரு விசுவாசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காண்டா. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ எல்லாரும் கிளியர் பண்ணு. உன்ன போலீஸ் ஆக்கந்தும் நான் தான், பணவாக்க போறதும் நான் தான். ஏசி வீரபாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாண்டா. ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவா. 100வதா உன்ன போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. இந்த சத்யா சாவு சத்யா கையில தான் அசோக் சார். வெல்கம் மேட். ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. ஓகே சார். நினைத்தது பாவம் சூழ்ந்தது சோகம். நினைத்தது பாவம் சூழ்ந்தது சோகம். எனக்கு இந்த வாழ்க்கை எங்கானோ. எனக்கு இந்த வாழ்க்கை எங்கானோ. அவளின் தோற்றம் இருட்டில் கண்டேன். இதற்கொரு முடிவும் தெரியாதோ. அவளின் தோற்றம் இருட்டில் கண்டேன். இதற்கொரு முடிவும் தெரியாதோ. ஆயிரம் தேவைகள் உறவுகள் சேர்ந்திட. ஆயிரம் தேவைகள் உறவுகள் சேர்ந்திட. கண்ணில் காணல் நீர்தானோ. நெஞ்சில் சோகங்கள் வேண்டாம்மா. நீங்க இந்த கோலத்துல பார்க்க வேண்டாம். இந்த நேரம் பார்த்து என் பசங்க யாருமே என் கூட இல்லையே. சம்பந்திக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்க. சொல்லிட்டமா வந்துட்டு இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த வந்து டாக்டர் குழந்தை பத்திரமா. என்னமா செல்லம் கண்ணு? சாரிமா, எங்களால குழந்தைய தான் காப்பாத்த முடிஞ்சது. தாயை காப்பாத்த முடியல. வேதா நீ எங்கே? வேதா பெத்து போட்டுட்டு அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். வேதா நீ எங்கே? வேதா
தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா. என்னாச்சுமா அண்ணனுக்கு? தம்பி வந்திருக்கண்ணா, பேசுங்கண்ணா.
மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாம்மா, நான் தான். அண்ணனை, பழைய அண்ணனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவோம்மா, கொண்டு வந்து நிறுத்துவோம்மா. விஜய் வேண்டாம்ப்பா, கீழே விழுந்துருச்சுல, அதை எடுக்க கூடாது. அம்மா, பழைய உணர்வுகள் திரும்ப கிடைச்சது மாதிரி தான், கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சிருவாரு, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. நானும் வரேன். சுடர் தொலைத்த சூரியன் ஒன்று, பிரகாசிக்க வேண்டிய பிறைநிலா ஒன்று, உறவின் உண்மை அறியாமலே கைகோத்து கொண்டு புறப்படுகின்றன விடியலின் கிழக்கு நோக்கி. என்னை நான் கேட்கிறேன் இதயமே, என்னதான் சொல்கிறாய் நீ சொல்லு, ஏன் இந்த மௌன சத்தம் கொதிக்கதே காதல் யுத்தம், பாவமா இல்லை சாபமா சொல்ல.